குருஜி, இன்றைய கேள்வி, இப்போ நிறைய நம்ம ஜீவராசிகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஜீவராசிகள், ஜந்துக்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, பர்டிகுலரா நீங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் வந்தா நல்லதா? அந்த வண்டு வீட்டுக்கு வருதுன்னா அவ்வளவு யோகம் சந்தர்ப்பம் வந்து அதை வாழ்க்கையில் கிடச்சிதுன்னா அத்தனை யோகம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த 300 சாபம்னு சில குடும்பம் டெவலப்பே ஆகாது, நம்ம இதில் கூட உண்டு. அந்த 300 சாபம் ஆன வீட்டில் அந்த வண்டு வந்துடுச்சு, அந்த மொத்த சாபம். தகவல் கொடுத்தீங்க. நம்ம எடுக்கிற எல்லாமே ஒரு வித்தியாசமாகவும் நல்ல மன நிறைவாகவும் இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி, இப்போ நிறைய நம்ம ஜீவராசிகளை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஜீவராசிகள், ஜந்துக்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, பர்டிகுலரா நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பர்டிகுலரா இந்த ஒரு விஷயம் வந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு? இல்லை, பர்டிகுலரா ஒன்று போறதை விட ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம் எல்லாருக்கும் கொஞ்சம் புரியற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம சமீபத்தில் கூட பட்டாம்பூச்சியை பற்றி கூட பேசியிருக்கிறோம், வீட்டுக்குள்ளே வரதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதுக்கு என்ன அது மாதிரி வேறு என்னன்றதை நம்ம பார்ப்போம். பொதுவாக நிறைய அதை கேட்கறது, என்கிட்ட வரவங்க கூட கேட்கறதுன்னா வண்டு தான் கேட்பாங்க. வண்டு பறந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் இல்லையா, ஜன்னல் வழியாக வந்துடும், அப்படி வந்துடும். அந்த பாத்ரூம் லெட்டினுடைய அந்த ஒரு வென்டிலேஷன் வச்சுருப்போம், அது வழியாக வந்துடும். அது நல்லதானா, பொதுவாக கருவண்டுகள் வர்றது நல்லதில்லை. இது நான் பல இதில் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லிடுறேன், கருவண்டுகள் வீட்டுக்குள்ளே பறக்கிறது சரியில்லை. அப்போது வண்டுகள்னாலுமே வந்து தரித்திரம் தானா அப்படின்னா கிடையாது. பொன் வண்டுன்னு ஒன்று உண்டு, பொன் வண்டு பேரே எப்படி இது, பேர்லேயே பொண்ணு இருக்கு, பொண்ணு இருக்கு. அந்த வண்டும் அப்படி பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும், அந்த தலை வந்து அப்படி மின்னும். அதெல்லாம் இறைவனுடைய பெரும் படைப்பு. ஆமாம், அதோட கிடையாது. அப்போது இந்த கருவண்டு வந்து என்ன பண்ணுன்னா, எந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் அங்கே தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கேயாவது ஓட்டையை போட்டு அந்த இதெல்லாம் பண்ணி அந்த இது மாதிரி அடைச்சி விட்டுடும். அது உருன்னு கஷ்டப்படுத்தும், ஆளை கொட்டவும் செஞ்சிடும். அதை நம்ம கொஞ்சம் துன்புறுத்திட்டோம்னா கொட்டிட்டு போயிடும், கொட்டிட்டா பயங்கரமாக சில பேருக்குலாம் அது விஷத்தன்மையாயிடும். ஆனால் அந்த பொன் வண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ரொம்ப சாது. சிறு வயசுலாம் கூட அதை எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு, அதே தான் அது. அந்த பொன் வண்டை வந்து அப்போல்லாம் நமக்கு விவரம் தெரியாத வயசுலலாம் அதை பிடிச்சி அந்த டப்பால் போட்டு அதுக்கு ஓட்ட போட்டு காற்று உள்ள போகிறதுக்காக பண்ணிடும். அது வந்து கழுத்தாண்ட கையை வச்சு அப்படியே வெட்டிடும், துண்டாக்கிடும்லாம் பேசுவாங்க. கைப்பட்டா அந்த துண்டு ரெண்டு வெட்டினு சிறு வயசில் அப்படி தானே இருக்கும். அதெல்லாம் துன்புறுத்தினதெல்லாம் உண்டு, பட் விவரம் தெரியாமல் பண்ணிவிட்டோம் அதெல்லாம். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஜீவராசிலும் பிடிச்சி துன்புறுத்தக்கூடாது, இந்த மாதிரிலாம் அடைக்கக்கூடாது. அது நம்ம பொதுவாக நம்ம சொல்லிக்கூடிய விஷயம். ரசிக்கலாம், அதை பிடிக்கலாம், நம்ம ரசிக்கலாம், கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்கணும். அந்த பொன் வண்டு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லது, ஆனால் வராது. அது மட்டும் வீட்டுக்கு வந்துடுது, அது அதுவும் பறக்கும், பறக்கிற தன்மை, பறக்கும் தன்மை உடையதான் அது. அதிகமாக மரங்கள், இந்த கொற்கலிக்கா மரம்னு ஒரு மரம் இருக்கும் தெரியுமா, அந்த கொற்கலிக்கான்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கு வேற என்ன பேரும் தெரியல, நம்ம சிறு வயசில் அது முறுக்கு மாதிரி இப்படி இப்படி இருக்கும், அந்த காய் பிரிச்சிட்டோம்னா உள்ள ஒரு கொட்டையோட அந்த வெள்ளையா இருக்கும், அதை சாப்பிடுவோம். இந்த பள்ளிக்கூட வாசல்லாம் கூட விற்கிறது உண்டு. இந்த புளியங்கா மாதிரி பச்சை கலர்ல ரோலிங்கா இருக்கும், ரோலா இருக்கும். இப்போ வந்து இப்போ முறுக்கு மாதிரி ரோலா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், தொங்கும் அது. அதுக்கு பேர் கொற்கலிக்கான்னு நம்ம சொல்லுவோம், என்ன பெரும் தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கூட சொல்லலாம். அது அந்த மரம் வந்து இப்போவும் அது எங்கேயோ மார்க்கெட்டில் பார்த்தேன், அது அதிசயமாக யாரோ இதில் கூட விற்றுருந்தாங்க, துவர்க்கும். அதெல்லாம் சாப்பிட்ட காலம் வேறு. அந்த மரத்தில் அதிகமாக இருக்கும் அது, பொன் வண்டு அந்த மரங்கள் அதிகம். இல்லை கிராமப்புறங்கள்லேயும் நிறைய இருக்கும். அது வந்து வீட்டுக்கு வந்துட்டா நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம், நம்பிக்கையான ஒரு விஷயந்தான், கண்டிப்பாக அந்த வீடு பொன்னான வீடாக மாறும். ஆமா, அது மாதிரி கிராமங்கள்ல அந்த வண்டு வீட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய தலையெழுத்து மாறினதெல்லாம் இருக்கு. எங்க ஆச்சு அதான் பாட்டி ஆச்சு நாங்க சொல்லுவோம், அவங்களாம் அதை சொல்லியிருக்காங்க. வராது சாமானியத்துல, வந்தா நல்லது. அந்த வண்டு வீட்டுக்கு வருதுன்னா அவ்வளவு யோகம் சந்தர்ப்பம் வந்து அதை நமக்கு வாழ்க்கையில் கிடச்சிதுன்னா அத்தனை யோகம். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த 300 சாபம்னு சில குடும்பம் டெவலப்பே ஆகாது, நம்ம இதில் கூட உண்டு. அந்த 300 சாபம் ஆன வீட்டில் அந்த வண்டு வந்துடுச்சு, அந்த பொண்ணு வண்டு வந்துடுதுன்னா மொத்த சாபமும் விளைக்கிடும். ஆமாம்,
அதை ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அந்த பொண்ணு வந்து வளர்த்தாதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை வளர்ப்பாங்க, அதை வீட்டில் வச்சு அதை வளர்த்து அதுக்கு அதுக்கு தேவையான அந்த இதெல்லாம் வச்சு அதை வீட்டில் வளர்த்த காலம்லாம் இருந்ததா சொல்லுவாங்க பழைய காலங்களில். அது அதுக்கப்புறம் அப்புறம் அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, நிறைய பழைய விஷயம் மறைஞ்சு போச்சு இல்லையா. அந்த மின்மினி பூச்சின்னு ஒரு லைட்டு பூச்சின்னு சொல்லுவோம் தெரியுமா, குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சம்பிரதாய கதைகளில் உள்ளது தான். அதெல்லாம் நம்ம லைட்டு பூச்செல்லாம் சொன்னோம்னா இன்னும் புராண நம்ம இதில் மகாபாரத கதையிலேயே கூட ஒரு பகுதியில் வந்ததாக சொல்கிறாங்க இது அந்த இந்த லைட்டு பூச்சி. அது மாதிரி பொண்ணு வண்டுக்கு அத்தனை விஷயம் உண்டு, பேரே பொண்ணு வண்டு. இன்னொன்று இதை வச்சு தான் அந்த பேரை வந்து நிறைய இடங்களில் அந்த பொண்ணு வண்டுன்னு பெண்களுக்கு பேர் வைக்கிறதே உண்டு, பொண்ணு வண்டுன்னு பேரே வைப்பாங்க பெண்களுக்கு. ஆனால் அந்த பொன் வண்ணன்னு வைப்பாங்க. ஆமாம், இப்போ தான் அந்த பொன் வண்டுன்ற பேர் குறைஞ்சி போச்சு, பொன்வனன்ற பேர் இருக்குது பெண்ணுக்கு வந்து. ஏன்னா இந்த இதை வச்சு தான் பேர் வைக்கிறது உண்டு. இது வந்ததுன்னா அந்த இப்போ அந்த வீட்டில் அதிர்ஷ்டம் வந்து பிறந்த குழந்தை இல்லை, அந்த குழந்தை பிறந்த போது அது வீட்டுக்கு வந்ததுலாம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் கதை உண்டு. அப்போல்லாம் ஏன் அந்த பேரை வச்சோம் அப்படின்னு அதெல்லாம் இதெல்லாம் உண்டு. இப்போ இந்த லைட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த லைட்டுக்கான வளர்ச்சியெல்லாம் கூட இதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருந்திருக்கலாம், இருக்கலாம். அதனால் அந்த வண்டு வந்தால் நல்லது, அந்த வண்டு கனவுல கண்டா நல்லது, அந்த வண்டியோடைய ஃபோட்டோ இருந்தால் எடுத்து வச்சு நம்ம அதாவது நான் தான் சொல்லணேன், இதில் முட்டாள்தனம் இல்லை நம்ம வேறு மாதிரிலாம் நினைக்கிறத விட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசு நான் உண்மையோட சொல்லுவேன், மனசுக்கு பிடிக்கணும், நம்ம மனசுக்கு திருப்தி அடையிறது தான். இதில் முட்டாள்தனம்னு நினைக்கிறதோ இல்லை வேறு மாதிரி நினைக்கிறதோ எல்லாம் தேவையில்லை, புரியுதுமா. அதெல்லாம் அதோடைய ஃபோட்டோ கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தாராளமாக, அது ரொம்ப ரம்மியம். அதுவும் நல்ல இதான தான், துன்புறுத்தாத வண்டு. பொதுவாக வண்டுகளுக்கு நம்ம மெடிசன்லாம் மருந்து செய்கிறதுக்கெலாம் வண்டு இருக்குது, எட்டு புள்ளி வண்டு ஆறு புள்ளி வண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வண்டு இருக்குது, நெட்டில் போட்டால் காட்டணும், அது ரெட் கலரில் இருக்கும், ஆறு புள்ளி, அதை வச்சு மருந்து செய்வாங்க. ஆமாம், அடியில் கருப்பாகவும் மேலே சிகப்பில் புள்ளி புள்ளியாக இருக்கும், அது ஆறு புள்ளி வண்டு எட்டு புள்ளி வண்டுன்னு இருக்குது. அது அதெல்லாம் கிராமங்களில் இப்பவும் அதெல்லாம் எடுத்து மருந்து சித்த வைத்தியத்தில் அதுக்கெல்லாம் ஒரு பகுதி மருந்துகள் செய்கிறது அக்காலத்தில் உண்டு. இப்போ அது மாதிரி யாரும் செய்கிறதில்ல பூச்சிகள்லாம் வச்சு, அப்போ அது மாதிரிலாம் செஞ்சதெல்லாம் இருக்குது, குறிப்புகளில் இருக்குது. இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனதுனால இப்போ மருந்துகள் மாறிடுச்சு, அப்போ அதெல்லாம் இருந்தது அப்படி. ஆனால் வண்டுகளுக்கு நிறைய இடங்கள் உண்டு, பொன் வண்டு உண்மைக்குமே நமக்கு பொன்னான காலம், பொன்னான விஷயம், இதெல்லாம் உண்டு. பொன் வண்டுன்னு காதல விழுந்தாலுமே நல்லது தான். பொன்வண்டுன்னு சொல்லும் போதே ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், முகம் வளர்ச்சி வருது இல்லையா, நல்ல விஷயம். வீட்டுக்கு வரலாம், மற்றபடி கருவண்டுகள் வரக்கூடாது பார்த்துக்கணும். இந்த குலவி சொல்லுவோம்ல அதுவும் வரக்கூடாது, அதெல்லாம் வந்தால் நம்ம கஷ்டத்தை கொடுக்கும், வந்தால் அதை விரட்டி விட்டுட வேண்டியதான். அது கொல்ல வேண்டாம், நான் எப்பவுமே எந்த பூச்சிகளையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு விரட்டி விட பார்க்கணும், முடியலன்னா அது நமக்கு ஆபத்தை விளைவிச்சிடணும், குழந்தை வீட்டில் இருக்குன்னா கொண்டுலாம், அப்போ ஒன்றும் தப்பு கிடையாது. முடிஞ்ச மட்டும் விரட்டுறதுக்கான முயற்சிகள் நம்ம கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா, ஏன்னா அந்த ஃபேன் ஒன்றாலும் அது டக்குன்னு வெளில போகாது, இதாகும். ஆஃப் பண்ணி முடியலன்னா இப்போ அப்போ வேறு என்ன பண்ணோம் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்குது அப்படின்னா. ஆனால் பொண்ணு வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பொன் வண்டுன்னு எழுதுனா யோகம்னு சொல்லுவாங்க. ஆமாம், பொன் வண்டு பொன் வண்டு பொன் வண்டுன்னு எழுதுனா யோகம்னு ஒரு காலத்தில் இருந்தது. இந்த பள்ளிக்கூடம் படிக்கும் போது நம்ம இந்த நோட்டு புக்கில் பே அப்படின்னு போட்டுட்டு ஒரு பேப்பரை போட்டால் அதுக்கு ஒரு ரெண்டு பேப்பரை தர மாதிரிலாம் அது பசங்களுக்கு தெரியும், சிறு வயசில் அது மாதிரி பொன் வண்டுன்னு வீட்டில் எழுதுனா நல்லதுன்னு சொல்லிட்டு ஓலையில் எழுதுவாங்க. இந்த கூரை வீடு ஓலை இருக்குல்ல, அதில் பொன் வண்டு பொண்ணுன்னு எழுதி வைப்பாங்க. கரெக்ட், ஆமாம், அப்படி பண்ணால் நல்லது, நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும்லாம் பழைய காலத்தில் இருந்தது உண்டு. அது டக்குதான் ஞாபகம் வந்தது, இது அதெல்லாம் அது மாதிரி நம்மளும் ஆமாம். அதனால தான் அந்த பேரே வச்சாங்க பெண்களுக்கு பொண்ணு வண்டு, பொண்ணு ஆனால் இருந்தால் எப்படி வைப்பாங்க, பெண்ணாக இருந்தால் பொண்ணு வண்டுன்னு வைப்பாங்க. இருக்கிற ஒன்று தான், ஆமாம், யாராவது பொண்ணு வண்டுன்னு பெண்கள் பேர் வச்சுருந்தா கமெண்ட்ல சொல்லலாம். பொன் வண்ணன்றது நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், நடிகர் கூட இருக்காரு, நடிகர் பொன் வண்ணன். ஆமாம் 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 தெரியும், பட் பொன் வண்டுன்ற பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க யாருக்காவது தெரிஞ்சா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், எங்க ரிலேஷனுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும்னு சொல்லி போடலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு ஞாபகம் தானே, திரும்பியும் ஒரு ஞாபகத்தை வர வச்சுக்கலாம். ஆமா, அது மாதிரி கொர்க்கலிக்கா அது எனக்கு அது பேர் தெரியும் இல்ல, அப்படிதான் சொன்னோம். வேற ஏதாவது பேர் இருந்தாலும் அதை போட்டு சோ இப்போ சொல்லலாம், நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல, அதுக்காக அவங்க ஊர்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா, தெரிஞ்சிருந்தா போடுங்க. அந்த பொன் வண்டுன்ற பேருக்கு இன்னொன்று கூட நம்ம ஒரு ரொம்ப ஃபேமஸ், நாங்களாம் சின்ன சிறு பிள்ளை அது அப்படின்னு சொல்ல முடியாது, நைன்டிஸ் கிட்ட சொல்லுவாங்கல்ல பொன் வண்டு சோப்புன்னு ஒரு சோப்பு இருக்கும், பாட்டு கூட சோப்பு வெள்ளை அழகு கொள்ளை அழகு அப்படின்னு வரும். ஆக்சுவலாக பொதுவாக அது அர்த்தம் என்ன தெரியுமா, அது இப்போ பொன் வண்டு சோப்பு அழுக்கு போட்டால் அழுக்கு போயிடும்ன்றது சொல்லுவாங்க இல்லையா. எப்படின்னா பொன் வண்டு வீட்டுக்கு வந்ததுனால கஷ்டம் போயிடும்,
வீட்டில் சுபிச்சோம், அதே மாதிரி பொண்ணுட்டு சோப்பு போட்டால் அழுகி போயிட்டு வெளுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்ட ஒரு விஷயம். வெற்றியும் ஒரு விஷயம்தான் அது. கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க. நம்ம எடுக்கிற எல்லாமே ஒரு வித்தியாசமாகவும் நல்ல மன நிறைவாகவும் இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே. ரொம்ப அருமையா இருந்தது குருஜி, நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.